ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணுற ஒரு பகுதி அப்படின்னா வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பொதுவாக சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து மற்ற யூனிட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேட்கப்படுற கேள்விகள் அப்படிங்கிறது குறைவானதாக இருக்கும் அப்படிங்கிறனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சயின்ஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சயின்ஸை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து நம்ம சயின்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நம்மளால் ஃபுல் மார்க்லாம் எடுத்துட முடியாது. சயின்ஸ்லேயும் நம்ம ஓரளவுக்கான ஒரு ஆவரேஜை நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் மற்றதில் ஓரளவுக்கு ஹை ஸ்கோர் பண்ணி நம்மளால் ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது அதனால் வந்து இந்த சயின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் இதில் எப்படி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே எல்லா டாப்பிக்கிலும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம், சயின்ஸ்லேயும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு 10 கேள்விகள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்லாம் இது இம்பார்ட்டண்டான பகுதிகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதில் எந்தெந்த பகுதியிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அந்த ஒரு பகுதியை நல்லா எடுத்துக்கிட்டு அது நல்லா நம்ம தெளிவாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து வர கேள்விகளை நம்ம டக்கு டக்குனு அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 15 இருக்குன்னா அதில் 15 ஒரு 10 கேள்வி நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற ஒரு 5 கேள்விகளை கன்ஃபார்மாக நம்ம ஒரு 2-3 கேள்விகள் வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து சயின்ஸ் வந்து யாருக்குமே வராது, எனக்கு சுத்தமாக வராது, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து நம்ம கேள்வி இதுவே பல கவலையே பட தேவையில்ல. அதே மாதிரி மற்ற டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு நான் சயின்ஸுக்கு வந்து எப்படி நான் எவ்வளோ டேரண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா யோசிக்கவும் தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பகுதிகள் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு மற்ற டாப்பிக்கு மற்ற யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கான கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டோம்னாலே கன்ஃபார்மாக இதில் சயின்ஸ்லேயும் நல்லா ஸ்கோரே பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த முக்கியமான டாபிக்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு PDF கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு PDFல ஒவ்வொரு டாபிக் இதில் வந்து என்னன்னா பயாலஜி சார்ந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? பாட்னி, ஜுவாலஜி இது சார்ந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பற்றி இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இருக்கிற ஒவ்வொரு டாபிக் வரையா இருக்குது. அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயே இருந்தும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் கேள்வி லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்வி 2012 2017 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலையும் வந்து எப்படி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்கூல் புக்கில் எங்கேருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு கேள்வி குறிப்பிட்ட பகுதியை வந்து ஸ்கூல் புக்கில் கண்டுபிடிங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக படிங்க. ஓகேங்களா? ஏன் இதை முக்கியமாக சயின்ஸுக்கு இதை சொல்கிறேன்னா, ஏன்னா மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க, ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதை கவர் பண்ண மாட்டீங்களா? லாஸ்ட் டைமில் வந்து ஏதோ ஒன்று படிச்சுட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணாமல் விடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக கூட படிச்சிருங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா மற்ற பகுதி எல்லாத்தையும் படித்து குழம்புறத விட முக்கியமான பகுதியில் ஃபஸ்ட்டு படித்து வச்சுட்டு மற்ற பகுதிகள் நீங்கள் எந்த வரத்துக்கான போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு மார்க் அப்படிங்கிற பேசிக்கான நீங்கள் கொஸ்டின் அடிக்க வேண்டிய கொஸ்டின் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எத்தனை கொஸ்டின் வேணும் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நீங்கள் பாருங்கள் இதில் எப்படி இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. இது பார்த்தோன்னே நிறைய பேருக்கு சிலபஸில் கவர் ஆகாத ஒரு டாபிக் அப்படின்னு தோணலாம், இல்லவே இல்லை. இது நம்ம சிலபஸில் கவர் ஆகிறதான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரியில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கெமிஸ்ட்ரியில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸில் அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து பயாலஜி டாப்பிக்குள்ளே வந்து அந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அந்த டாபிக் வந்து பயாலஜிக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதில் வந்து இந்த ஒரு டாப்பிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நமக்கு உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இங்கே பாருங்கள் தீங்குயிர் கொல்லிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள் பூச்சிக்கொல்லிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் அந்த மாதிரியான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் ஃபுல்லாகவே வந்து நல்லா பாருங்கள், அந்த அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அந்த ஒரு கேள்வி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து தாவர உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாட்னி சம்மந்தமான தாவர உலகம் சம்மந்தமான கேள்விகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது தாவரத்தினுடைய புறாமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது தாவரத்தினுடைய ஒளிச்சேர்க்கை உணவு ஊட்டம் அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பின்னாடி ஒரு டாபிக் வரும், ஆனால் இதுலேயும் வந்து அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நுண்ணுயிரிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான், பாக்டீரியா அதை பற்றி எல்லாமே இதுக்குள்ளே வரும். அடுத்தது வகைப்பாட்டியல். ஓகேங்களா? ஸோ 5 வகைப்பாட்டியலில் வந்து ஒவ்வொரு உலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி வந்து மெயினாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இதில் தாவர உலகம் விலங்குலகம் இதை பற்றி மட்டுமாச்சு மெயினாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம். ஓகேங்களா? ஸோ மனித உடல் அமைப்பில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ கூட வந்து மனித உடல் செயலியல் அப்படிங்கிற டாபிக் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆக்சுவலி வந்து டோட்டலாக எல்லா மனித உடல் அமைப்பில் எல்லா நரம்ப மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ரத்த சுழற்சி மண்டலம் அப்படிங்கிற எல்லா மண்டலமே அதுக்குள்ள அடங்கிற. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா டாப்பிக்கும் வரலனால நரம்ப மண்டலம் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து இல்லைனாலும் முக்கியமாக வந்து இனப்பெருக்க மண்டலம், ரத்த சுழற்சி மண்டலம் அப்படிங்கிற முக்கியமான டாபிக்ஸ் வந்து பழைய சிலபஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறனால அது சார்ந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது செல்லின் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ செல்லை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான கேள்விகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செல் அப்படிங்கிற டாபிக் நிறைய பேர் வந்து கஷ்டமான டாபிக், அதில் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துட்டு இதில் எந்த மாதிரி கேள்விகள் படிச்சு எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அது சார்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த டாபிக் ஈஸியாகவே நீங்கள் முடிச்சிட முடியும். ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது பாருங்க மரபும் பரிணாமம். இந்த புது சிலபஸ்ல வந்து மரபியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சார்ந்த கொஸ்டின் எல்லாமே இந்த மரபும் பரிணாமம் அப்படிங்கிற டாபிக் உள்ள வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பாட்னி ஜுவாலஜி ஓகேங்களா, ஸோ அது சார்ந்த கொஸ்டினாவே தான் இருக்கும். இனப்பெருக்கம், இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற சிலபஸ் வந்து நம்ம சிலபஸ்குள்ள இருக்கு ஓகேங்களா, அப்படிங்கிற டாபிக் வந்து சிலபஸ்குள்ள இருக்கு. உடல் செயலியல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இனப்பெருக்க மண்டலம், ரத்த சுழற்சி மண்டலம் எல்லா மண்டலமும் அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இனப்பெருக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து இல்லைன்னு நினச்சி விட்டுறாதீங்க, அது வந்து இருக்கு. இனப்பெருக்க மண்டலமும் சரி, ரத்த சுழற்சி மண்டலமும் சரி, சிலபஸ்ல இருக்கிறது. இது சார்ந்த கொஸ்டின்ஸ் இதில் இருக்கு ஓகேங்களா. அடுத்தது சுவாசித்தல் மற்றும் உணவூட்டம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னன்னா தாவரங்களுடைய சுவாசித்தல் உணவூட்டம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுவுமே நம்ம சிலபஸில் இருக்கிறது. ஓகே, அடுத்தது நோய் மற்றும் நலவாழ்வு. எப்பயுமே இந்த நோய்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நோய்களுக்கான கேள்விகளும் சரி, அதற்கான மருந்துகள் சம்பந்தமான விஷயங்களும் சரி, வைட்டமின் சம்பந்தமான கேள்விகளும் சரி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது சார்ந்த கேள்விகள் இதில் இருக்கு. அடுத்தது ஓகே, சூழ்நிலை மண்டலம், சுற்றுச்சூழல் அதாவது சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நம்ம சிலபஸில் சிலபஸ்லேயும் இருக்குது. லாஸ்ட் யூனிட்டு அஞ்சாவது யூனிட்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா, சயின்ஸில் அஞ்சாவது பகுதியாக இருக்கும். அது இல்லாமல் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற பாடங்கள் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதிலிருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் ஓகேங்களா. சூழ்நிலை மண்டலம் சார்ந்த கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னன்னா பயாலஜி சார்ந்த எல்லா டாபிக்ஸ்லையும் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு டாபிக் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை குழம்பிக்காதீங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னு குழம்பிக்காதீங்க சிலபஸில். இது வந்து கெமிஸ்ட்ரியில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் சார்ந்த டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ எல்லா டாபிக்ஸும் பாருங்கள், எல்லா கேள்வியும் பாருங்கள், ஒவ்வொரு டாபிக்ஸும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது சார்ந்து புக்கில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. முக்கியமாக வந்து பயாலஜி அப்படிங்கிறது சயின்ஸில் அதிகமாக கேள்வி கேட்குற பகுதி, அந்த பயாலஜியில் எப்படி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு போங்க. நான் கெமிஸ்ட்ரியில் ஒரு மூணு டாபிக் தான் மெயினாக இருக்கும், உரங்கள் பூச்சிக்கொல்லிகளாக இருக்கட்டும், தனிமம் சேர்மமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டாபிக் தான் முக்கியமான டாபிக், அதை மெயினாக முடிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு போங்க. ஃபிசிக்ஸில் அந்த ஒளி ஒளி வெப்பம் மின்னணுவியல் மின்னோட்டவியல் ஸோ இதெல்லாம் சார்ந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. மெயினாக ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானதை படிச்சு வச்சுக்கோங்க, தென் வந்து நீங்கள் கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாமே போகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.